ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம நட்சத்திரத்தின் முதல் பாடத்திற்கு அஸ்வினி நட்சத்திரம் இன்னைக்கு நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய பாடம் தான் இன்னைக்கு. நம்ம இந்த நட்சத்திரத்தினுடைய சீரீஸ் இன்னிலிருந்து எடுத்திருக்கோம் தமிழ்ல. எதற்காக அப்படின்னா, நட்சத்திரத்தை குறித்து நிறைய வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா, இதுல ஸ்பேஸ்ல வந்துகிட்டு இருக்கு யூடியூப்ல. பட் யாருமே சொல்லாத அந்த ஒரு நாலேஜை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறக்காகவே எங்களுடைய சேனல் இன்றையிலிருந்து நட்சத்திரத்தின் அடிப்படைகள், நட்சத்திரத்தை குறித்தான மிக மிக டீப்பான உள்ள லெசன்ஸ் எல்லாமே கொடுக்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போவோம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து அஸ்வினி அப்படின்னால என்ன, முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய பெயர் எங்கிருந்து வந்ததுங்கிறத பார்த்துக்குவோம். அஸ்வினி அப்படின்னாலே அஸ்வத் என்று பொருள். அஸ்வத் என்றால் குதிரை என்று அர்த்தம். அதனாலதான் குதிரையை வந்து அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய சிம்பிளாக வைத்தார்கள். இப்ப இங்க பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய சிம்பிள் வந்து குதிரை வச்சிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா இந்த படத்துல பாத்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய படத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு குதிரை போட்டிருப்பேன், பட் ஆக்சுவலா அது வந்து இரண்டு, அஸ்வினி குமாரர்கள் என்று பெயர். அப்ப அந்த ரெண்டு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதற்கு இன்னைக்கு பார்க்க போறது வந்து, எப்பவுமே கேத்து அப்படி இந்த நட்சத்திரத்தினுடைய ரூலர் யாருன்னு பாத்தீங்கன்னா, யார் அது நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா கேத்து. இப்ப அந்த கேத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூனுடைய சவுத் சவுத் நோடு அது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூனுடைய இரண்டு இமேஜினரி கிரகங்கள் ராகு ஒன்று கேத்து. ராகு வந்து எப்பவுமே அது அவருடைய மூனுடைய ஆக்சிஸ்ல இருந்து கொஞ்சம் மேல போகணும்னு பார்ப்பாரு, கீழே போகணும்னு பாக்குறவர் கேத்து. அப்ப இந்த கேத்து கீழே போவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அதற்காக முதல் நட்சத்திரத்தை கேத்து வச்சு கீழே போவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் எல்லாருமே வந்து அடிப்படையில இக்னோரன்ஸாக இருப்பவர்கள், அதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு, ஆனா அந்த இதே நாலேஜ், அதாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், வேதங்கள் என்றால் என்ன, ஜோதிடம் என்றால் என்ன, அறிந்து கொள்ள வேண்டும் என்ற இதுலயே இருக்க மாட்டார்கள். அப்ப அவங்க வந்து அடிப்படையிலே வந்து இக்னோரண்டாக இருப்பவர், எதுவுமே அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடியவர். அப்ப அப்படி இருக்கும் பொழுது என்னாகும் என்ற என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே போக போக என்ன ஆகும் அப்படின்னா இருட்டாகும். அப்போ அப்படி இருட்டில் இருக்காதீங்க, வெளிச்சத்துக்கு வாருங்கள் என்பதற்காக ஆகவே இந்த நட்சத்திரத்தை படைத்தார்கள். அதனாலதான் இந்த நட்சத்திரத்துல சூரியன் வந்து எக்ஸால்ட் ஆகுது, உச்சத்தை அடைகிறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஆத்மாவுடைய ஆக்சுவல் பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோக்ஷா தான், செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது உன்னையே நீயே அறிந்து கொள்ளுதல். அப்ப எல்லாருமே அறிந்து கொண்டார்களா அப்படின்னா இல்லை. அதற்காகத்தான் அந்த கேத்து வந்து அதனுடைய செயலே வந்து கீழே போவது. இப்ப நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லைங்களா, ஜாதகத்துல லக்னம், அந்த லக்னமும் கீழே போகக்கூடியது, கேத்துவும் கீழே போகக்கூடியது. அப்ப அந்த கீழே போய் கொண்டிருக்கும் இந்த இது வந்து நாலேஜ கொடுத்துருமான்னு கேட்டா, அதுக்கு ஒரு கிலோ ஒரு ஒரு நாளும் கொடுக்காது. அப்ப அப்படி கொடுக்காத பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளடைவில் உங்களுக்கு இக்னோரன்ஸ் நிறைய தெரிய அறியாமை வந்துவிடும். அப்படி வராமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன சொன்னார்கள் அப்படின்னா, இந்த இரண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்றால் ஒன்று ஹோ இன்னொன்று ரா, இரண்டையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் அந்த அஸ்வினி குமாரர்களை வைத்து இரண்டு குதிரைகளை காட்டினார்கள். என்னது அந்த ஹோ இன்னொன்று ரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோ என்றால் பகல், அகோ என்று பெயர், ரா என்றால் ராத்திரி. அப்போ இந்த இரண்டு பகலும் ராத்திரியும் குறிக்கக்கூடிய கிரகங்கள் நம்மளுடைய கிரக நிலையில் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று சூரியன், பகலை குறிக்கக்கூடியது, இரவை குறிக்கக்கூடியது சந்திரன். இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து அஸ்வினி குமாரர்களாக வைத்தார்கள். எதற்காக, இந்த மனிதன் ஆண்டாண்டு காலமாக அறியாமையிலேயே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இரண்டு லைட் கிரகங்களை படைத்தார்கள், இல்லியூமினரி பிளானட்ஸ் வாங்க. அதற்கு ஆனா வைக்கப்பட்டுள்ள அந்த லைட்டுக்காக தான் ஜோதிடம் என்ற கூடிய ஒரு மாபெரும் கடல் உருவாகியது, வேதங்கள் உருவாகின, ஜோதிடம் உருவாகியது. அந்த ஜோதிடமும் வேதங்களில் இரண்டு கண்கள். அதற்காகத்தான் இந்த இரண்டு என்ற பாடத்தை வைத்து, அஸ்வினி என்றாலே இரண்டு தான் குறிக்கும், இரண்டு என்றாலே ஒன்று சூரியன் இன்னொன்று மூன், அதை வைத்து தான் ஹோரா என்று சொன்னோம். ஹோரா என்றாலே ஹோரோஸ்கோப் என்கிற அந்த சொல் வந்து
ஹோரா என்பதின் அடிப்படையில் வந்தது. அப்ப இந்த ஹோரா எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இரண்டாவது அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு வீடுகள் இருக்கு இல்லையா, 12 வீடுகள், அந்த 12 வீடுகள்ல இரண்டாவது வீடை குறித்து மிக 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 டீட்டெயிலாக படிக்கக்கூடிய ஒரு டிவிஷனல் சார்ட் தான் ஹோரா என்றார். ஹோரா என்பது ஹோரா என்றால் என்ன, ஹோரா எதற்காக நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரியனுடையும் சந்திரனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் வந்து எல்லா பாவங்களுக்கும் அந்த 12 பாவங்களுக்கும் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் பூர்த்தி செய்து கொண்டே வரக்கூடிய ஒரு பவர் வாய்ந்த ஒரு கிரகம் தான் சூரியன். ரிசோர்சஸை குறிக்கக்கூடிய கிரகம். அதாவது ஒவ்வொரு பாவங்களுக்கும் சில தேவைகள் இருக்கிறது, அந்த ராசிக்கான தேவைகள் இருக்கிறது, அந்த ராசியினுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த சூரியனுடைய கடமை. இப்போ இரண்டாவது பாவத்தினுடைய தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல்த், செல்வம். அந்த செல்வத்தை அடையக்கூடிய அடைய பெறுகின்ற ஒரு வாய்ப்பை இந்த சூரியன் உருவாக்கி தருவார், ப்ரொவைடட் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் மட்டுமே. மூன்றாவது பாவத்திற்கும் ரிசோர்சஸ் உண்டு, நான்காவது பாவத்துக்கும் ரிசோர்சஸ் உண்டு. இப்போ நான்காவது பாவத்திற்கான ரிசோர்சஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க, இப்போ நான்காவது பாவம் என்றால் சுகம் அர்த்தம். அப்போ ஒரு மனிதன் சுகமாக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு பல விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோஃபால போய் அமரலாம், டிவி பார்க்கலாம், ஏசியில போய் உட்கார்ந்துக்கலாம், அப்படி பல விதமான ஆப்ஷன்ஸ் சுகத்தை அடைவதற்காக இல்லையா. அப்போ ஒவ்வொரு பாவங்களுக்கும் ரிசோர்சஸை கொடுக்க அந்த சோஃபாவில் உட்கார வேண்டும் என்றாலோ இல்லைன்னா ஏசியில் உட்கார வேண்டும் என்றாலோ அதை நீங்கள் வாங்க வேண்டும். அந்த வாங்குவதற்கான வலிமையை கொடுப்பது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனே. சரி, அந்த கொடுக்கப்பட்டுள்ள அந்த ரிசோர்சஸ் நம்ம கிட்ட இருந்து என்னைக்குமே நிலைத்து இருக்க வேண்டும் என்பதை ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். யார் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துகின்ற அந்த அந்த நாலேஜ் ப்ரொவைடர்ஸ் தான் இந்த இரண்டு என்ற அந்த நம்பர். சரி, ரெண்டாவது கேத்து என்பது என்றாலே கேத்துவுக்கு தலை கிடையாது. அதனாலதான் நம்மளுடைய கணபதி தலையை அவர் சிவபெருமான் தலையை வெட்டி விடுகின்றார். அதற்கு பிறகு வேற ஒரு தலை வைக்கப்பட்டது. வைக்கப்பட்டவுடன் அவருடைய காது நீங்க பார்க்கணும், அது வந்து ரொம்ப பெரிதாக இருக்கும் இல்லையா, யானையினுடைய காதுங்கிறனால. அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கே பொதுவாக வைக்கப்பட்டுள்ள ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியரிங் பவர். அவங்க வந்து ரொம்ப அழகாக இன்னொருத்தர் வந்து சொல்வதை காது கொடுத்து கேட்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு அவர். அதாவது இப்போ ஒருத்தருக்கு வந்து டெஃப்னு வச்சுக்கோங்க, காது கேட்க முடியாத ஒரு ஒரு மனிதருக்கு கூட கியூர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல வைத்தா இருக்கு. ஏன்னா அவர் வந்து அவருக்கு அந்த பவர் இருக்கிறது, ஆட்டோமேட்டிக்லி கிவன் பவர். அந்த பவர் எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா, சில பேர்த்துக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கப்படுகிறது அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு. ஸோ இன்று நம்ம பார்க்க போற படம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதற்காக இந்த அஸ்வினி குமாரர்கள் வந்தார்கள். அஸ்வினி குமாரர்கள் என்றாலே இரட்டை. அந்த இரட்டை குதிரை எதற்காக கொடுக்கப்பட்டது, எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் அறியாமையில் இருக்கும் பொழுது அப்படியே ஸ்டாண்ட்ஸ்டிட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு, அப்படியே அங்கேயே நிலைத்திருப்பது மாதிரி. அப்ப இந்த உலகத்திற்கு நிறைய மூமெண்ட்ஸ் தேவைப்படும், ரஜஸ் தேவைப்படும். அந்த ரஜஸ் கொடுப்பதற்காக இந்த குதிரையை வைத்தார்கள். குதிரை வைப்பதற்கான இன்னொரு பர்பஸ் என்ன அப்படின்னா, அந்த சூரியனும் சந்திரனும் வந்து அந்த இரண்டு இல்யூமினரிஸ் வந்தவுடனே ஒரு பிரகாசம் வருகிறது. அப்ப மனிதர்கள் இருட்டிலிருந்து வெளியில் வருவதற்கான வந்த அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த குதிரையின் வடிவில் கொடுத்திருப்பார்கள். குதிரை வந்தவுடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரிச்னஸ் தோணும். என்ன என்ன ரிச்னஸ் அப்படின்னா, செல்வம், செல்வ நிலையை குறிக்கக்கூடிய. அதனாலதான் ராஜாக்கள் முன்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க மூமெண்ட்டுக்கு வேண்டி யூஸ் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் மீடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, குதிரை தான். அவங்களுக்கு அது பிரஸ்டீஜ் அன்னைக்கு. சரி, அதே அந்த அந்த குதிரைக்கு இன்னொரு என்னன்னா, மெஜஸ்டி, பார்ப்பதற்கே ஒரு மிக அருமையான ஒரு தோற்றம், கம்பீரம், பவர். அதனாலதான் ஹார்ஸ் பவர் என்று வைத்தார்கள். இல்லைன்னா அந்த குதிரையை வைத்தே அவர்களுடைய பவரை நிர்ணயிக்க முடியும் இல்லையா. அப்ப அதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அந்த அஸ்வினி நட்சத்திரம் எடுத்து அடுப்பிலே வந்து முதல் நட்சத்திரமாக கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த இரண்டுக்கு இன்னொரு அர்த்தமும் உள்ளது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியேஷன் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன். இந்த ரெண்டுக்குமே அஸ்வினி நட்சத்திரத்தை தான் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
கிரியேஷன் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, படைத்தல் அழித்தல் இந்த ரெண்டு ஆக்டிவிட்டிஸுமே அவர்கிட்டே கொடுத்துட்டாங்க. யார்கிட்ட? கேத்து. நல்லா கவனமா கேளுங்க. அதனாலதான் நட்சத்திரத்துல மொத்தம் 27 நட்சத்திரத்துல கேத்து வந்து 1, 5, 9 இந்த பாவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா, இந்த முதல் அதாவது மேஷத்திற்கான முதல் நட்சத்திரம் அஸ்வினி, சிம்மத்திற்கு முதல் நட்சத்திரம் அஸ்வினி, சாரி மகம் சஜிட்டேரியஸ், தனுசுக்கு முதல் நட்சத்திரம் வந்து மூலம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் என்னத்தை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியேஷனை பத்தி சொல்றாங்க. படைத்தல் அழித்தல், அழித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அழித்தலை வந்து கேப்ரிகான் அதுல கொண்டு போய் வச்சாங்க. எப்படின்னா, ஒரு கர்மா வந்து காப்ரிகான் அப்படின்னாலே அக்னியால் படைக்கப்பட்டுள்ள ஒரு ராசி. என்னுடைய பழைய வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன் நிறைய வாட்டி. அப்ப இந்த காப்ரிகான் மகரத்தை வந்து அக்னியால் உருவாக்கப்பட்ட ஒரு ராசி. அதனால அங்க செவ்வாயான, செவ்வாய்ங்கிறது ஒரு அக்னி கிரகம். அது எதற்காக வைத்தார்கள் என்றால், நமக்கு வந்து சனி பகவான் அந்த இடத்துல வந்து ஆட்சி கிரகம், அவருடைய வீடு அது. அப்போ ஒருத்தருக்கு கர்மாவை மட்டும் கொடுத்து விட்டால் போதுமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதாது. அந்த செவ்வாயை கொடுத்து அவருக்கு அதிகமாக உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக செவ்வாய் விளங்கியதங்க உச்ச நிலையை பெற்று. ஒரு மனிதன் உழைக்க வேண்டும் இல்லையா, கர்மாவை அழிக்க வேண்டும் என்றால் அவன் உழைக்க வேண்டும். அதற்காக அங்க செவ்வாயை உச்சமடை வைத்தார்கள். அந்த கர்மாக்கு ஒரு டைரக்ஷன் வேணும் இல்லையா, அதற்காக அங்க சூரியனை வைத்தார்கள், இன்னொரு அக்னி கிரகம். அதனால அவருடைய கர்மாக்கு தேவையான டைரக்ஷனை அந்த சூரிய பகவான் கொடுக்கிறார். சரி, கேத்து என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேத்து அவருடைய கர்மாக்கள் எல்லாம் முடிந்த பிறகு, இந்த செவ்வாயும் சூரியனும் அவருடைய வேலைகளை செம்மனே முடித்து விட்டு, அதற்கப்புறம் கேத்து கிட்ட வராங்க. எதற்கு? அந்த பாடியை டிஸ்ட்ராய் செய்வதற்கு. அதனாலதான் அங்க வந்து மகர லக்னத்துல வந்து இது வச்சிருக்காங்க, என்னது? சுடுகாடு. எதற்காக? அந்த கர்மாவை அழிக்கிறார்கள் கம்ப்ளீட்டாக. அதற்காக அந்த கேத்துவை அங்க வைத்தார்கள். அப்ப அந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு எவ்வளவு பெரிய பவர் பாருங்க, அழித்தல் காத்தல். அப்ப இந்த அழித்தல் காத்தல் இந்த ரெண்டு ஆக்டிவிட்டிஸும் அந்த கேத்து பகவானே கொடுக்கிறார். ஒன்று, ரெண்டாவது அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஹியரிங் சக்தி அவங்க கொடுத்துருக்கு. அதனாலதான் இந்த கணபதியை வந்து எல்லா இதுல வந்து டெம்பிள்ல போனீங்கன்னா முதல் கடவுளாக வைத்திருக்கு. ஆனா அடிப்படை என்ன அப்படின்னா, நீங்க எதற்காக வருகிறீர்களோ யாராவது ஒருத்தர் வந்து செவி கொடுத்து கேட்க வேண்டும். அப்ப அந்த செவி பெருசாக இருந்தா தான், ஏன்னா மனிதர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஏன்னா அவங்க எல்லாருமே இக்னோரன்ஸ்ல இருக்கிறதுனால லைட்ல வந்தாதான் பிரச்சனையே இல்லையே. அப்ப இந்த லக்னாவும் கேத்துவும் கீழே போய் கொண்டு இருக்கும் காரணத்தினால பலவிதமான பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் ஃபேஸ் செய்கிறார்கள். ஒருத்தருக்கு இது ஜாப் பிரச்சனை, இன்னொருத்தருக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, பலவிதமான பிரச்சனைகள். அதை யாராவது ஒருத்தர் செவி கொடுத்து கேட்க வேண்டும். யாரு வைப்பது அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க கேத்துவை கணபதியை வைத்தார்கள். இதற்காக காது கொடுத்து கேட்கும் ஒரு கடவுளாக. சரி, அதற்காகத்தான் அவருடைய படைத்தல் வந்தது. அதனாலதான் அந்த காது அவ்வளவு பெரிய காதாக விளங்குகிறது. இதற்காக கேட்கும் ஒரு சக்தியாக. அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இன்னொரு ஹீலிங் பவர் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. எதற்காக அப்படின்னா, யாருக்கெல்லாம் காதே கேட்க முடியாமல் இருக்கிறதோ அஸ்வினி நட்சத்திரத்தை வைத்து அதை கியூர் பண்ண முடியும்னு சொன்னாங்க. எப்படி? டெஃப கூட மாத்திரலாம், அந்த பவர் இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு. அப்ப இவ்வளவு பெரிய நல்ல ஒரு நட்சத்திரத்தை என்னுடைய அடிப்படையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது வந்து, மனிதன் படைக்கப்பட்டாலே வந்து மிஸ்ஃபார்ச்சூன், அதாவது கெட்ட பலன்களை அனுபவிக்க வேண்டிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப நம்ம ரீசெண்டா பார்த்தோம்னா கொரோனா வந்துருச்சு, சடன் மிஸ்ஃபார்ச்சூன் இல்லையா. அப்ப அதெல்லாம் வராமல் இருப்பதற்காக என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெஷர்ஸ் என்பதை வைத்தார்கள். ட்ரெஷர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஹோரா. சூரியனும் சந்திரனும் அவரவருக்கு தேவையான அந்த மூல தன்மையை கொண்டு வச்சாங்க. அதனாலதான் முன்னு காலத்திலேருந்து பாத்தீங்கன்னா, நம்மகிட்ட கொஞ்சம் கோல்டு இருக்கும், நமக்கு வந்து கொஞ்சம் பேங்க் டெபாசிட் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் நம்மளுடைய சேவிங்ஸ் இருக்கும். இப்படி எல்லாமே இருக்கிறதுனால அப்படியே ஒரு திடீர்னு ஒரு மிஸ்ஃபார்ச்சுன் வந்தா கூட, சில நேரத்துல சில மனிதர்களால பல, நார்மலா இருப்பாங்க. இப்போ ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 90 பேருக்கு வந்து அடுத்த நாளுக்கு வந்து அவ்வளவு பெரிய மிஸ்ஃபார்ச்சுன் வர இயலாத ஒரு சூழ்நிலை எதனால் கொடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, இதனாலதான்.
இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினாலதான். ஏன்? பிகாஸ் அங்க சூரியனும் சந்திரனும் ஒருத்தர் ட்ரெஷரை கொடுக்கும், அதாவது சோர்ஸ் ரிசோர்சஸ் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவரும், இன்னொன்னு சஸ்டனன்ஸை கொடுக்க, அதாவது அவரை நிலைநிறுத்தக்கூடிய தன்மை படைத்தவராக சந்திரனும் இருப்பதனால அவர் அவர்களுடைய மிஸ்ஃபார்ச்சுனை மிக வலிமையாக ரெண்டு பேரும் சேர்ந்து தடுக்கிறாங்க. அப்போ அவ்வளவு பெரிய வல்லமை படைத்த அந்த நட்சத்திரம் தான் அஸ்வினி நட்சத்திரம். அப்ப இன்னைக்கு வந்து அந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய முதல் பாடத்தை பார்த்தீங்க. இனி ஃபர்தரா வந்து நிறைய, அதாவது பேசிக்ஸ் முதல்ல முடிச்சிருவோம், எல்லா நட்சத்திரத்தினுடைய அடிப்படையை முடித்து விட்டு மிக மிக டீப்பாக ஒவ்வொரு நட்சத்திரத்தின் மூலியமாக போய் நம்ம மேலும் மேலும் படித்து நட்சத்திரத்தை கொடுத்த முழு முழு அறிவை இந்த சேனல் மூலியமாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சரியா? தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த நட்சத்திரத்தின் பாடத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் கண்டிப்பா வரலாம், வந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கமெண்ட்ஸை கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, இல்ல ஏதாவது நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் கூட நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி எனக்கு தெரிவிக்கலாம். தமிழ்லயே நீங்க சொன்னாலும் போதும், இல்ல தமிழ்ல எனக்கு அவ்வளவா ரைட்டிங் வராது எனக்கு இங்கிலீஷ்ல அப்படின்னா இங்கிலீஷ்லயும் நீங்க போடுங்க. எனி லாங்குவேஜ் வெல்கம். சரியா? சரி, இன்னைக்கு வந்து முதல் பாடம் முடித்து விட்டோம். ரெண்டாவது பாடத்துல மீண்டும் அஸ்வினியுடைய டீப்புக்கு போவோம். நிறைய லெசன்ஸ் பேசிக்ஸ் மட்டுமே அஸ்வினி நட்சத்திரத்தை முடித்து அதற்கப்புறம் அடுத்த நட்சத்திரம் அப்படி போவோம். சரிங்களா? சரி, நன்றி, வணக்கம்.